Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து வீடியோ வந்து என்னன்னா நாங்க முன்னாடியே வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லி இருப்பேன் நாங்க வந்து செப்பல் ஸ்டாண்ட் வந்து புதுசு வாங்க போறோம் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படினு சோ ஆர்டர் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிஜோஸ் னு ஒரு கடையில தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓரளவு பெருசா கொஞ்சம் வீதியாயிட்டு என்ன வாங்கிருக்கோங்கறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் எங்களோட செப்பல்ஸ் எல்லாம் வச்ச பிறகு நான் அத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் வந்து நாங்க வாங்கி இருக்கிற செப்பல் ஸ்டாண்ட் இந்த பிரவுன் கலர் இது இல்ல இது வந்து பழசு தான் இந்த ஸ்டாண்ட் தான் வந்து வாங்கி இருக்கோம் என்னோட கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு நான் வந்து அவ்வளவு பெரிய ஹைட்லாம் இல்ல எனக்கு அடி கரெக்ட்டா தெரியல பட் வந்து என்னோட ஓரளவு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு பட் வந்து உள்ள நிறைய ராக்ஸ் இருக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு மேலே வந்து ரெண்டு டிராயர் இருக்கு இதுக்கும் வந்து ரெண்டு டிராயர் தனித்தனியா இருக்கு அதுக்கும் கீ வச்சு லாக் இருக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து கீ வச்சு லாக் இருக்கு டிராயர் இந்த மாதிரி தான் இருக்கு ரெண்டு டிராயரும் சேம் தான் இப்படி தான் இருக்கு டிராயர் இப்போ உள்ள திறந்தோம்னா 1 2 3 4 5 6 ரேக் இருக்கு என்னடா லைட்னு பார்க்காதீங்க இங்க வந்து ஓட்டப்பட்டிருக்காங்க அந்த ஸ்மெல் ஏதா போணும்னா சோ அந்த பக்கம் விண்டோ இருக்கறனால அந்த லைட் தான் வந்து இப்படி வருது சோ 6 ரேக் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரேக்ல 4ஓ 3 செப்பல் கிட்ட வந்து வைக்கலாம் நிறைய வைக்கலாம் ஒரு ரேக்ல 4ஏ வைக்கலாம்னு எனக்கு தோணுது 4 வச்சாலும் 6 4 24 செப்பல் கிட்ட வந்து வைக்கலாம் எப்படியும் ஒரு 20க்கு மேலேயே வந்து வைக்கலாம் அது மாதிரி இந்த வீதியும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலேயே வந்து இருக்கு ஏதோ ப்ரைஸ் வந்து எங்களுக்கு ஒரு வர்த்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கு இதுக்கு வந்து அவங்க வந்து 6500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதே இது வந்து நாங்கள் வேற கடையிலையும் நாகர்கோயிலில் பார்த்தோம் அதெல்லாம் பயங்கர ரேட்டு சொன்னாங்க இதை விட குட்டியானதே வந்து ஒரு 4 ரேக் வச்சு இதை விட ஷார்ட்டாக இருக்கிறதே வந்து 5000 6000ங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இது வந்து ஓகே எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தனால இதை வந்து வாங்கணும் நல்லா இருக்கு இப்போ இங்கே கீழே வந்து எங்களோட செப்பல் அதெல்லாம் வச்சுட்டு இங்கே மேலே வந்து மாறனுக்கு அதை கூட போட்டுக்கலாம் ஏன்னா அவனுக்கு இது ட்ராயரில் வச்சா போதுமே சாக்ஸு அதெல்லாம் கூட இந்த ரெண்டு ட்ராயர்லையும் வந்து போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வச்ச பிறகு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் செப்பல் ஸ்டாண்டில் வந்து எல்லா திங்ஸுமே வந்து வச்சு முடிச்சிட்டோம் என்னோட செப்பல் சுதனோட செப்பல் எல்லாமே வந்து உள்ளேயே வந்து ஃபிட் ஆகிடுச்சு ஷூவுமே வந்து ஃபிட் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஷூ வச்ச பிறகு கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாமே வந்து இருக்குது முன்னாடி ஸ்பேஸ் வச்சு கரெக்டாக தான் இருக்குது நல்லா இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு வந்து எப்படி எப்படி வச்சுருக்கேங்கிறத வந்து காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மேலே ரெண்டு ட்ராயர் இருக்குன்னு சொன்னேன்ல அதில் வந்து இந்த ட்ராயரில் வந்து சாக்ஸு சுதனோட சாக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷூ பாலிஷ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ட்ராயரில் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள ட்ராயரில் வந்து மாறனோட செப்பல்லாம் வந்து இருக்குது அதை வந்து இந்த கவரில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஏன்னா எட்டுக்கால் பூச்சி எதுவும் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவரோடைய தான் வந்து அவனோடதை வச்சுருக்கேன் அவனோட சாக்ஸ் வந்து நான் இதில் வைக்கலை அது வந்து உள்ள கபோர்டில் தான் இருக்குது ஸோ ட்ராயரில் வந்து இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் இதுக்கு லாக்கும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இங்கே இப்போ டோர் ஓப்பன் பண்ணிடலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது 6 ரேக்ஸ் வந்து இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து சுதனோட ஷூஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் எங்களோட வெட்டிங் அப்போ வாங்கின ஷூஸ் இங்கே பார்த்தீங்களா அவங்க ஷூஸ் வச்ச பிறகுமே ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஸோ நல்ல லென்த்தியாக தான் இருக்குது அதே மாதிரி இன்னும் நெருக்கி வச்சா இன்னொரு செட்டு கூட வந்து ஒரு ரேக்கில் வந்து வைக்கலாம் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டும் எங்களோட வெட்டிங் அப்போ வாங்கின ஷூ அதுக்கப்புறம் இது அவங்க வேற எப்பயோ வாங்கினது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேக்கில் ஃபுல்லாகவே அவங்களோட ஷூஸ் தான் வச்சுருக்கேன் அப்புறம் செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஒரு ஷூ அதுக்கப்புறம் வந்து இதுவும் அவங்களோட ஷூ அதுக்கப்புறம் அவங்களோட செப்பல் இது நாங்கள் லாஸ்ட்டாக வந்து மேக்ஸில் வாங்கின ஷூ அதுக்கப்புறம் அவங்களோட செப்பல் இருக்குது இங்கே ஸ்பேஸ் காலியாக தான் இருக்குது ஆக்சுவலி இதில் இன்னொரு செப்பல் அவங்களோடது இருந்துச்சு அது இப்போ அவங்க யூஸ் பண்ண எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஷூஸ்லாம் தான் திருப்பியும் இருக்குது என்னோட ஷூஸு கட் ஷூ அந்த மாதிரி இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த டைமில் வந்து வாங்கியிருந்தது தான் அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா என்னோட சப்பல்லாம் தான் இருக்கு. இதில் வந்து இந்த சப்பலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, நான் அவ்வளோவா இதை யூஸே பண்ணல. ரொம்ப கம்ஃபர்டபுளெல்லாம் இருக்காது போடுறதுக்கு, பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கோவாலேருந்து சுதன் வந்து எங்களோட வெட்டிங் அப்போ பேச்சுலர் ட்ரிப் போயிருந்தாங்க, அப்போ வந்து வாங்கிட்டு வந்த சப்பல் தான். இதை நான் அப்படியே ஒரு மெமரியாக வந்து நான் இதை வச்சுருக்கேன், இந்த சப்பலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்ல வந்து கொஞ்சம் ஹை ஹீல் உள்ள சப்பல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அங்கே ஒரு ஃப்ளாட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் கிராண்டான சப்பல், என்னோட வெட்டிங் அப்போ வாங்கினது அதெல்லாம் வந்து இருக்கு. இது வந்து ஆக்சுவலி நான் என்னோட வெட்டிங் அப்போ மெட்ரோல இருந்து வாங்கியிருந்த சப்பல் தான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து இப்படி பிஞ்சு போச்சு, இப்படி ஆயிடுச்சு. பட் வந்து இதை நான் வந்து ஒரு 2 times மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை வந்து தூர போடுறதுக்கு வந்து மனசு வரல, அதனால வந்து இதை ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பத்திரமாக வந்து வச்சுருக்கேன். எப்படியும் ஸ்டிச் பண்ணிடுவேன். என்னடா என் சப்பல் சைஸ் இவ்வளோ குட்டின்னு பார்க்காதீங்க, என் சப்பல் சைஸ் ரொம்ப சின்னது தான். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36, இதுதான் வந்து என்னோட சப்பல் சைஸ். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இங்கே இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க. இங்கே நான் வந்து உள்ளே தள்ளி வச்சா எடுக்க கஷ்டம்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து தள்ளி நீக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதுவுமே வந்து என்னோட வெட்டிங் அப்போ வாங்கின சப்பல் தான். இது வந்து நான் போத்தீஸ்லேருந்து வாங்கியிருந்தேன், கொஞ்சம் ஹீல் வச்சது தான், கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு ஹீல் சப்பல், இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேட் வாக்குங்கிற பிராண்டு, இது வந்து ரிலையன்ஸ்லேருந்து தான் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். அங்கே ரிலையன்ஸில் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்தால் கூப்பன் கொடுப்பாங்கல்ல, ஃபுட்வியருக்கு வந்து 500 off அந்த மாதிரி, அப்படி வாங்கினது தான் வந்து இந்த சப்பல். மிச்சம்லாம் சும்மா அப்படி எப்படி வாங்கினது தான், அவ்வளோதான். இதுதான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ என்கிட்டையும் ஒரு ஒயிட் ஷூ இருக்குது, அதனால் சுதனும் இப்போ வந்து ஒரு ஒயிட் ஷூ வாங்கிட்டாங்க, மாறனுக்கும் ஒரு ஒயிட் ஷூ இருக்குது. இதை போட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்போம். இது வந்து என்கிட்ட உள்ள இன்னொரு ஷூ, இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் வந்து நான் இப்போ வந்து எங்களோட சப்பல் ஸ்டாண்ட்லேருந்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இன்னொரு என்னோட ஒரு சப்பல் அப்புறம் அவங்களோட ஒரு சப்பல் கிட்ட வந்து வெளியே இருக்குது, யூஸ்க்காக வந்து போட்டிருக்கோம். அதை தவிர வீட்டில் போடுற சப்பல் வந்து அது வெளியே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு உள்ள வந்து சப்பல் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கோம். ட்ராயரில் நான் முன்னாடியே சொன்னபடி மாறனோடது அப்புறம் சாக்ஸ் அதெல்லாம் வந்துருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து எதர் ஃப்ளவர் பாட் மாதிரி ஏதாவது அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் வேஸ் மாதிரி அப்படி இல்லைன்னா ஏதாவது மீன் தொட்டி ஏதாவது வைக்கலாமான்னு வந்து யோசிச்சுட்ருக்கோம். பட் வந்து இந்த கார்னரில் மீன் தொட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் எப்படின்னு தெரில. மேபி ஏதாவது ஒரு டெக்கரேஷனுக்கு இங்கே ஏதாவது வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். வாங்கிடுவோம் இன்னும் கூடிய சீக்கிரம். இது டக்குன்னு யாராவது பார்த்தா ஷூ ராக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, பார்த்தா ஒரு கபோர்ட் மாதிரி தான் இருக்குது. மெயினாக நாங்கள் அதுக்காக தான் வந்து இதை வாங்கிடுவோம், ஏன்னா இதை நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஸோ யாருக்கும் வந்து இது ஷூ ராக்குன்னு தெரியக்கூடாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே ஷூ ராக் வச்சா எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் நாங்கள் இப்படி ஒரு கபோர்ட் மாதிரியே தான் வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு, அவ்வளோதான். எங்களோட புது ஷூ ராக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் நாகர்கோயிலில் ரிஜோஸ்ன்னு ஒரு கடையிலிருந்தா வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி சைஸ் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.